ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. ஸோ இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா வேட்டையினுடைய அஃபிஷியல் ட்ரைலர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பயங்கர எதிர்பார்ப்பு இருக்கு, ஏன்னா நம்ம ரஜினி அவர்கள் இந்த படத்தில் வந்து எக்கச்சக்கமான காஸ்ட் வந்து இருக்காங்க. ஸோ பகத் பாசில் வந்து வில்லனா இல்லையா இல்லை எந்த மாதிரியான கேரக்டர்னே எனக்கு தெரியல. ஸோ அதனால் ட்ரைலர் பார்த்தா மட்டும்தான் வந்து ரிவீல் பண்ண முடியும் நமக்கு. அது மட்டும் இல்லாமல் மியூசிக் பார்த்தீங்கன்னா அனிருத் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காரு. ரிலீஸ் ஆன ரெண்டு சாங்குமே வந்துட்டு பாட்டியை கிளப்பிட்டுருக்கு ரஜினி அவர்களுக்கு. ஸோ இந்த ட்ரைலர் வந்துட்டு 2 minutes 39 seconds வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி இருக்க போகுது அப்படின்றது தெரியல. ஸோ ஃபஸ்ட்டு வாங்க ட்ரைலர் பார்த்தலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு, நெக்ஸ்ட்டு நம்ம ரிவ்யூ பண்ணிடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லைகா ப்ரொடக்ஷன் சவுண்ட் வாய்ஸ் சுபாஸ்கர் ஏதோ மெசேஜ் லேடிஸ் ரித்திகா சிங். பெஸ்ட் ஷூட்டர் இந்த மூவியில் ஜெயிலர் மாதிரி இருக்கு வைபு. அமிதாப் பச்சன் வாய்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஏஐயில், அவரோட வாய்ஸ் மாதிரியே ஏஐயில சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ராணா வில்லனா என்னாலே எனக்கு தெரியலையா. அப்படியே ஜெயிலர் லுக் அப்படியே இருக்கு. அதே கண்ணாடி வேற. பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருக்கு. அன்பரி வேக்ஷன் பயங்கரமா இருக்கு. அன்பரி மாஸ்டர்ஸ் என்ன பகப்பாட்சியா பயிற்சின்னு சொல்றது அதுல நல்லா பாரு. பார்க்கும்போது கண்டிப்பா வந்துட்டு ஒரு சோசியல் மெசேஜ் இருக்குது அப்படின்றது நல்லாவே தெரியுது. சோசியல் மெசேஜோட ஒரு ஆக்சன் கலந்து முடியும். ஏன்னா டிஜே ஞானவேல் அவருடைய ஃபர்ஸ்ட் அதாவது ஜெய் பீம், ஸோ அவருடைய அந்த ஓடிடியில் வந்தது அது மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்ச படம். அதுலேயும் வந்து பயங்கரமான ஒரு மெசேஜ் வந்து சொல்லியிருப்பாரு. சேம் அதே மாதிரி இந்த படத்துலையுமே வந்துட்டு மெசேஜ் ஒரு கேர்ள்ஸுக்கான ஒரு மெசேஜை தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எதிர்பார்ப்பு பயங்கரமாக இருக்குது. ஏன்னா ப்ரிவியூவில் பார்த்தா இந்த ட்ரங்க்ஸை பற்றியான ஒரு இதாக இருந்தது, அந்த ஒரு கான்செப்டை தான் இருக்கும்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் இந்த ட்ரைலரை பார்க்கும்போது லேடிஸ்க்கான ஒரு கான்செப்டாக கொண்டு வந்திருக்காங்க. பட் என்ன மாதிரியான கான்செப்ட் இருக்கும் அப்படின்றது நம்ம படம் வந்தால் மட்டும்தான் தெரியும். ஸோ பயங்கர எதிர்பார்ப்பு இருக்குது. மற்ற கேரக்டருக்கு இந்த படத்துலேயே, அதாவது இந்த ட்ரைலரில் கூட யாருமே வந்துட்டு பேசுகிற மாதிரியான எந்த ஒரு சீன்ஸுமே காட்டல. ஸோ நான் காட்டுவாங்கன்னு எதிர்பார்த்த அந்த ஒரு விஷயத்தை, ஏன்னா மற்ற கேரக்டர் எதுவுமே வந்துட்டு அவங்களோட ஃபேஸை மட்டும்தான், எஸ் அவங்க ஃபேஸை மட்டும்தான் ரிவீல் பண்ணுறாங்களே தவிர ரஜினி அவர்களோட வாய்ஸ் மட்டும்தான் ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. ஸோ அந்த அவங்களோட வாய்ஸும் போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருந்திருக்குன்றது என்னோட ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்து. பட் உங்களுக்கு இந்த ட்ரைலர் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.